ஹாய் ஹலோ, வெல்கம் டு இது உங்கள் சினிமா கொட்டா. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தாயார் தவசாயி அம்மாள் சேலம் தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்தாங்க. அவருக்கு வயது 93. இந்த நிலையில நள்ளிரவு காலமுமானாங்க. கடந்த 2 நாட்களாக சேலம் தனியார் லண்டன் ஆர்த்தோ மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த நிலையில நள்ளிரவு 12:15 உயிரும் பிரிந்திருக்கு. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே சிலுவம்பாளையம் கிராமத்திற்கு உடலும் கொண்டு செல்லப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு பணிகளை ஆய்வு செய்ய சென்ற முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தாயார் மறைவு செய்தி கேட்டு சேலமும் வந்தடைந்தாரு. அவருடைய உடல் தகனம் சிலுவம்பாளையம் இடுகாட்டில் இன்று காலை நடைபெற்றது. அமைச்சர்கள், திமுகவினர், கிராம மக்கள் அப்படின்னு ஏராளமானோர் அவருடைய உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினாங்க. தாயாருடைய பிரிவால வாடும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் உட்பட பல அரசியல் கட்சித் தலைவர்களும் இரங்கல் தெரிவித்து வராங்க. முதல்வருடைய அம்மா இருந்த செய்தியை கேள்விப்பட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடனடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தன்னுடைய இரங்கலையும் தெரிவிச்சிருக்காரு. மேலும் தாயை இழந்து வாடும் முதல்வருக்கு ஆறுதலும் சொல்லியிருக்காராம். இதே போல திமுக தலைவர் மு க ஸ்டாலின், பாமக நிறுவனர் ராமதாஸ், மதிமுக தலைவர் வைகோ உள்ளிட்டோரும் முதலமைச்சரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தங்களுடைய இரங்கலையும் தெரிவிச்சிருக்காங்க. சோ இதை தொடர்ந்து மற்றொரு தகவல் சோசியல் மீடியால வைரலாகிட்டு வருது, அது என்ன அப்படின்றதையும் பார்த்திடலாம். தமிழ் சினிமாவில் தலரசிகர்கள் மத்தியிலும் உச்ச நட்சத்திரங்களை ஒருவராகி விளங்கி கொண்டாடப்படுவர் தான் நம்ம அஜித் சார். இவர் தற்போது நடித்து வரும் வலிமை இந்த படத்தை நம்ம வினோத் சார் அவர்கள் டைரக்ஷன் பண்றாரு. இந்த நிலையில சினிமா முன்னணி தயாரிப்பாளர்கள்ல ஒருவரான போனி கபூர் நேர்கொண்டு பார்வை படத்தை தொடர்ந்து இந்த படத்தையும் அஜித் சார் வச்சு தயாரிச்சுட்டு வராரு. தல அஜித் எந்த தொழிலை எந்த அளவிற்கு நேசிக்கிறாரோ அதே அளவிற்கு தன்னுடைய ரசிகர்களையும் அதே அளவிற்கு தனது ரசிகர்களை ரசிக்கிறார் என்று பல பிரபலங்களுக்கு சொல்லி நம்ம கேட்டிருப்போம். இந்த நிலையில அதற்கு சாட்சியாக பொது இடத்துல தல அஜித்தை சுற்றி பல ரசிகர்கள் சூழ்ந்திருக்காங்க. ஆனால் அவர்களிடம் போட்டோ எடுத்த பிறகுதான் அஜித் சார் அங்கிருந்து சென்றிருக்காராம். அண்மையில கூட சன் மாஸ்டர் தீனா அவர்களும் இது போன்ற ஒரு தகவலை வெளியிட்டாரு. அதாவது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஒரே இடத்துல நின்று அவருடைய ரசிகர்களுடன் அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் எல்லாம் நான் நேரிலேயே பார்த்திருக்கேன் அப்படின்னு ரொம்பவே உருக்கமாகவும் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவரால் ரொம்ப நேரம் நிற்கவும் முடியாது, பேக் பெயின் இருக்கும். அப்படி இருந்தபோது கூட முகம் சற்று கூட சுளிக்காம அவருடைய ரசிகர்களுடன் புகைப்படம், அதாவது 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்ல 3 மணி நேரம் ஒரே இடத்துல நின்று ஒரு மனுஷன் போட்டோக்கு போஸ்ட் கொடுப்பது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். அவர் நினைச்சா அப்புறம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரவனுக்கு போயிடலாம். ஆனா அதெல்லாம் இல்லாம தன்னை பார்க்க தன்னுடைய ரசிகர்கள் மெனக்கெட்டு வந்திருக்காங்க. சோ அவங்க வந்த விஷயத்த கண்டிப்பாக நான் பூர்த்தி செய்வேன் அப்படின்னு 3 மணி நேரம் ஒரே இடத்துல நின்று போட்டோக்கும் போஸ்டும் கொடுத்திருக்காரு நம்ம அஜித் சார். சோ இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சினிமா செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.